போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் கணியன் நிறுவனத்தின் சார்பாக வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கனாக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கொஷின்ஸ் எத்தனை கொஷின் கேட்பாங்க, என்னென்னலாம் வரும்னு சொல்லி சும்மா ஒரு லைட்டாக மட்டும் ஒரு இது பார்த்துக்குறோம். ஓகேவா? யுஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களாக்கும் எஸ்ஐ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்களா 140 கொஷின் கேட்பாங்க மொத்தம். இந்த 140 பார்த்தீங்களாக்கும் 80 ஜிகே வரும். ஓகேவா? ப்ளஸ் ஒரு 60 சைக்காலஜி வரும். ஓகே, 60 சைக்காலஜி வரும். இந்த 80 ஜிகேலையுமே பார்த்தீங்களாக்கும் ஒரு 5-7 கொஷின் வரைக்கும் பார்த்தீங்களா எப்பயுமே என்ன கேட்பாங்கன்னா மேக்ஸ் கேட்பாங்க. அந்த மேக்ஸ் வந்து பார்த்தீங்களாக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்களாக்கும் 65-67 கொஷின் பார்த்தீங்களாக்கும் முழுக்க முழுக்க மேக்ஸை பேஸ் பண்ணியே வரும். ஸோ ஒன் ஆஃப் த டிசைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்களாக்கும் மேக்ஸு. ஸோ இந்த மேக்ஸில் வந்து எந்த விதமான தவறும் செய்யாமல் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணி 60-60 எடுக்கிறது ப்ளஸ் வந்து 65-65 எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதான் இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்களாக்கும் கிட்டத்தட்ட வந்து அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் படி பார்த்தீங்களாக்கும் எல்லாத்துலேயுமே தருக்க பகுப்பாய்வு, எண் பகுப்பாய்வு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் வந்து பார்த்தோமாக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இதில் பார்த்தோமாக்கும் உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸுமே வரிசையாக அடுத்தடுத்த கிளாஸஸில் நடத்த போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்களாக்கும் ஃபஸ்ட்டு என்ன நடத்த போகிறோம்னா கால அளவைகள், கேலண்டர் சம்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோமாக்கும் கேலண்டர் சம்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து எப்போவுமே கேட்கக்கூடியது தான். ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப பெரிய அளவுக்கு கேட்கக்கூடிய ஒரு டாபிக் கிடையாது. ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸஸ்க்குள்ளே இந்த கிளாஸில் கேலண்டர் சம்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? கொஸ்டினுக்குள்ளே போவோம் அடுத்து. ஓகே, ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்களாக்கும் கால அளவைகள், அதாவது கேலண்டர் சம்ஸ். ஓகேவா? இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு சம்மு தான் வந்து கேலண்டர் சம். சரியா? ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இதில் கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள் வருமா? சரி, அது ஒரு சாதாரண வருஷத்துக்கு. ஸோ அதை எப்படி சொன்ன எப்படி சொல்லலாம், 52 வாரம் ப்ளஸ் ஒரு மீத ஒரு நாள் வருமா? மீதி பார்த்தீங்களா எத்தனை நாள் வரும், 52 வாரம் போக மீதி ஒரு நாள் வரும். அது ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 7 நாள். ஸோ 52 வாரத்துக்கு பார்த்தீங்களா 364 நாள் வரும் ப்ளஸ் மீதி ஒரு நாள் வரும். ஓகேவா? இது சாதா வருஷத்துக்கு. அதே இது லீஃப் வருஷமாக இருந்துச்சாக்கும் எவ்வளோ நாள் வரும், 366 வரும். அப்போ என்ன வரும், 52 வாரம் ப்ளஸ் எத்தனை நாள் வரும், 2 நாள் வரும். ஓகேவா? மீதி ஒரு 2 நாள் வரும். ஓகேவா? அந்த ரெண்டாவது நாள் என்ன நாள் எக்ஸாக்டாக சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 29. சரியா? லீஃப் வருஷம் எத்தனை நாளைக்கு, எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க வரும், 4 வருஷத்துக்கு ஒருக்க வரும். லீஃப் வருஷம் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க வரும், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஓகேவா? ஓகே, இப்போ கணக்குக்குள்ளே போவோம். மொதல் பேசிக்கான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு. நாளை மறுநாள் என்ன கிழமை, சனிக்கிழமை. சரியா? எனில் நேற்றைக்கு முன் மூன்றாவது நாள் என்ன கிழமை. ஓகேவா? ரொம்ப ஈஸி தாங்க. நாளை அடுத்து மறுநாள் என்ன கிழமை கொடுத்துருக்காங்க, சனிக்கிழமையா? அப்போ நாளைக்கு என்ன கிழமை, வெள்ளி. அப்போ இன்று வியாழன். ஓகேவா? இன்னைக்கு வியாழக்கிழமை. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நேற்றைக்கு முன் மூன்றாவது நாள் என்ன கிழமை, நேற்று. நேற்று என்ன கிழமையாக இருக்கும், புதனா? ஓகே, நேற்றைக்கு முன், அதாவது நேற்றுக்கு முன்பு அப்படின்ற வார்த்தை தான், ஒரே வார்த்தை தாங்க. சரியா? முன் மூன்றாவது நாள் என்ன கிழமை. சரியா? ஒன்றாவது நாள் என்ன கிழமையாக இருந்திருக்கும், செவ்வாயாக இருந்திருக்குமா? ரெண்டாவது நாள் என்ன கிழமையாக இருந்திருக்கும், திங்களாக இருந்திருக்கும். மூணாவது நாள் என்ன கிழமையாக இருந்திருக்கும், ஞாயிறாக இருந்திருக்கும். சொல்ல புரியுதா? ஸோ நேற்றைக்கு முன்பு, சரியா? நேற்றைக்கு முன்பு மூணாவது நாள், 1, 2, மூணாவது நாள் என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஆன்சர் எங்கே இருக்கு, ஏ. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நேற்றைக்கு முன்தினம் என்ன கிழமை, வியாழக்கிழமை. சரியா? நேற்றைக்கு முன்தினம் வியாழக்கிழமை. நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்களா என்ன கிழமை, முன்தினங்க முன்னுன்னு கொடுக்க கூடாது, முன்தினம். முன்தினம் பார்த்தீங்களா என்ன கிழமை, வியாழன். அப்போ நேற்று என்ன கிழமையாக இருந்திருக்கும், வெள்ளியா? ஓகேவா? நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்களா வியாழன்னா நேற்று வந்து என்ன கிழமை, வெள்ளி. அப்போ இன்று என்னது, சனிக்கிழமை. ஓகேவா? இன்றைக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் சனிக்கிழமை. எனில் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஈஸிங்க, ஞாயிற்றுக்கிழமை என்னது, நாளை. ஸோ ஆன்சர் சி, நாளை. ஓகேவா? ஓகே, அடுத்தது இன்று திங்கட்கிழமை எனில் 61 நாட்கள் கழித்து என்ன கிழமை. இப்போ தான் கணக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? இன்றைக்கி என்ன கிழமை கொடுத்துருக்காங்கன்னா திங்கட்கிழமை. இன்றைக்கி என்ன கிழமை,
திங்கட்கிழமை கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 61 நாட்கள் கழித்து, சரியா? ஸோ இந்த மாதிரி நாட்கள் கணக்குன்னு உள்ளே வந்துட்டோமாக்கு என்ன செய்யணும்னா, கொடுக்கப்பட்ட நாட்களை என்ன செய்யணும்னா 7 வகுத்து மீதம் வரக்கூடிய நாட்களை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், சரியா? 61 நாள், சரியா? 61 நாள் இன்றைக்கி திங்கட்கிழமையிலேருந்து 61 நாள் கணிச்சமாக்கும். 7 வகுத்துன்னு வச்சுங்க எவ்வளோ வரும்? 8 வாரம் வருமா? அதாவது 61 7 வகுத்தோம்னு வச்சுங்களேன், 8 × 7 = 56, மீச்சம் எத்தனை நாள் வரும்? 5 நாள் வருமா? மீதம் 5 நாள் வரும். ஸோ கிழமை கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கில் பார்த்தீங்களா, எப்பயுமே இந்த மீதமுள்ள நாட்களை மட்டும்தான் என்ன செய்யணும், கணக்கில் எடுத்துக்கிறணும். ஏன்னா வார கணக்கு நமக்கு தேவையில்லை, சரியா? வாரன்றது ஒரு முழு நாளாக முறிஞ்சிரும், சரியா? அதனால் அது தேவையில்லை. ஸோ மீதமுள்ள நாளை மட்டும் எடுத்தாலே போதும், ஓகேவா? இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ திங்கக்கிழமையை கொண்டு போய் இதோட ப்ளஸ் பண்ணிட்டோமாக்கும், வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஓகேவா? இன்றைக்கி திங்கக்கிழமை, திங்கக்கிழமையிலேருந்து 5 நாள் என்ன கிழமை, சரியா? திங்கக்கிழமைக்கு அப்புறம் 5 நாள் என்ன கிழமைன்னு பார்த்தாலே ஆன்சர் கிடச்சிடும். திங்கக்கிழமைக்கு அப்புறம், இப்போ திங்களுக்கு அப்புறம் 1 நாள் என்ன கிழமை வந்துடும், செவ்வாய் வருமா? திங்கள் வந்து திங்களை 0 கணக்கு வச்சுக்கோங்க, சொல்கிற புரியுதாங்க, திங்களை 0 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை 1, 2வது என்ன வந்துடும், புதன் வந்துடும். 3 என்ன வந்துடும், வியாழன் வரும், சரியா? அடுத்த நாள் என்ன வந்துடும், வெள்ளி. அடுத்து என்ன வந்துடும், 5வது நாள் என்ன கிழமை வந்துடும், சனிக்கிழமை, ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும், சனிக்கிழமை. சனி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் பி, ஓகேவா? இதில் ஒரே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிற வேண்டியது, கொடுக்கப்பட்ட நாளை 7 வகுக்கணும், மீத வர நாளை கணக்கில் எடுத்துக்கணும். அந்த கணக்கு வந்த நாளில் பார்த்தீங்களா, மீத நாளை என்ன செய்யணும், கொடுக்கப்பட்ட கிழமையோட கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், சரியா? கொடுக்கப்பட்ட கிழமை வந்து எப்பயுமே 0, அதுலேருந்து 1 + 2 + 3 + 4 + 5 வரிசையாக போயிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ இங்கே கணக்குப்படி பார்த்தோமாக்க ஆன்சர் சனிக்கிழமை, ஓகேவா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போவோம். ஓகே, இது அதே மாதிரி க்வெஸ்சன். போன அதாவது பார்த்தீங்களாக்கோ கிழமை, சாரி, மொத்த கணக்கு வந்து பார்த்தீங்களாக்கோ எத்தனை நாள்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து நாள் கொடுக்காம இந்த நாள் டு இந்த நாள்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்களாக்கோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்டோபர் 1 ஞாயிற்றுக்கிழமை, சரியா? அக்டோபர் 1 ஞாயிற்றுக்கிழமை, ஓகேவா? அடுத்து நவம்பர் 1, சரியா? இப்போ நவம்பர் 1 கேட்குறாங்க, என்ன கிழமைன்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகே? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா, இது ரெண்டு கிடைப்பட்ட நாள் எத்தனை, இப்போ பார்த்தோன்னே க்வெஸ்சன் ரொம்ப ஈஸினால சொல்லிடுறேன், எத்தனை நாள் வந்துடும், 31 நாள் வரும், சரியா? இது நம்ம ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு, சரியா? இது எப்போயுமே என்ன செய்யணும்னா, ஈஸியாக சொல்கிற மாதிரி இருந்தால், கொடுக்கப்பட்ட நாளை கணக்கில் எடுத்துக்காதீங்க, சரியா? இப்போ அக்டோபரில் மீது எத்தனை நாள் இருக்கணும், முதல் அக்டோபருக்கு மொத்தம் எத்தனை நாள், 31 நாளா? இப்போ கொடுக்கப்பட்டது எத்தனை நாள் வரை கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கழிச்சிட்டமாக எவ்வளோ வந்துடும், இன்னும் அக்டோபரில் 30 இருக்குது, சொல்கிறது புரியுதாங்க. இன்றைக்கி 1ஆம் தேதி கணக்கு வச்சமாக்கும், அக்டோபர்லேருந்து எத்தனை நாள் கணக்கு இருக்கும், 30 இருக்கும், சரியா? ஸோ மீதம் இருக்க நாள் 30. நவம்பரில் கொடுக்கப்பட்ட தேதியை கணக்கு வச்சுக்கணும், சரியா? நவம்பரில் பார்த்தீங்களாக்கும் 1. ஸோ டோட்டல் கூட்டினீங்களாக்கும், இது ரெண்டையும் கூட்டினீங்களாக்கும் எவ்வளோ வரும், 31 வரும், சரியா? 31 வரும். ஆல்ரெடி போன கணக்கில் பார்த்த மாதிரி தான், 31 எதால் வகுக்கணும், 7 வகுக்கணும். ஏன் 7 வகுக்கிற, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். ஸோ 4 வாரம்னா 28, மீதம் எவ்வளோ வரும், 3 வருமா? ஆல்ரெடி கணக்கில் சொன்ன மாதிரி தான், எதை மட்டும்தான் எடுப்போம், மீத நாள் மட்டும்தான் எடுப்போம். 31 கணக்கு வச்சமாக்கும், 4 வாரம் + 3 வரும், ஓகேவாங்க? அந்த 3 கணக்கு வச்சமாக்கும், கொடுக்கப்பட்ட கிழமையோட என்ன செய்யணும், அந்த 3 கூட்டணும், சொல்கிற புரியுதா? கொடுக்கப்பட்ட நாளோட 3 கூட்டணும். கொடுக்கப்பட்ட கிழமை இங்கே என்னது, ஞாயிற்றுக்கிழமை, அதோட 3 கூட்டுங்க பார்ப்போம் என்ன வரும். 1 என்ன வந்துடும், ஃபஸ்ட்டு 0 வந்து பார்த்தோமாக்கும் ஞாயிறு, 1 வந்து என்ன வந்துடும், திங்கள், அதாவது இங்கே கொடுக்கப்பட்ட நாள் வந்து ஞாயிறு, அதனால் 0, சரியா? அடுத்து 1 வந்து திங்கக்கிழமை, 2 வந்து என்ன வந்துடும், செவ்வாய்க்கிழமை, 3 வந்து என்ன கிழமை வந்துடும், புதன்கிழமை. ஸோ ஆன்சர் என்ன வரும், புதன், ஓகேவா? 3 மீத நாள், ஸோ 3வது என்ன வந்துடும், புதன்கிழமை. ஸோ ஆன்சர் சி, ஓகேவா? ஓகே, அடுத்தது போ. அடுத்து April 18, 2022 திங்கட்கிழமை எனில் இதே ஆண்டு June 15 என்ன கிழமை, ஓகேவா? இப்போ தான் ப்ராப்பராக ஒரு கணக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம், ஓகே? இப்போ கொடுக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் எத்தனை நாள்ன்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இதிலிருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை நாள் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு இது வரைக்கும் மொத்தம் ஏப்ரல், மே, ஜூன், ஓகேவா? இப்போ ஏப்ரலில் பார்த்தீங்களா மொத்தம் எத்தனை நாள், அந்த மாதத்தில் 30, 30 எத்தனை நாள் கழிஞ்சிருச்சு, சரியா? 18, ஓகேவா? ஸோ மீது எத்தனை நாள் இருக்குது, இன்னும் 12 இருக்குது, சரியா? மீது எத்தனை நாள், 12 இருக்குது. மேக்கு டோட்டலாகவே மொத்தம் எத்தனை நாள் இருக்குது, 31 இருக்குது, சொல்கிறது புரியுதாங்க? இப்போ ஏப்ரலில் 18 அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க, April 18 கொடுத்தனால அது முன்னாடி இருக்க 18 கழிச்சிடுறோம். இங்கே மேலே அடுத்து ஒரு 31 இருக்குது. அடுத்து ஜூனில் எத்தனை நாள்,
ஜூனில் வந்து 15ஆம் தேதி கேட்டிருக்காங்க. அப்போ 15 நாள் சொல்கிறது புரியுதாங்க. எப்போவுமே நம்ம எந்த தேதி கொடுத்து நமக்கு கிழமை கொடுத்துருப்பாங்களோ அந்த கிழமையை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. சொல்கிறது புரியுதாங்க. இங்கே 18னா 18 மைனஸ் பண்ணிட்டோம். இங்கே ஜூன் 15ன்றப்ப ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். சொல்கிறது புரியுதாங்க. இங்கே மைனஸ் பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் கணக்கு வச்சுருக்கோம். சரியா, இன்றைக்கி 18 நாள் கொடுத்தனால இங்கே 18 மைனஸ். இங்கே ஜூன் 15ன்றப்ப ஜூன் 15 அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா, 1 ஜூன் 1 டோட்டல் கணக்கு வச்சு எவ்வளோ வரும், 8 எவ்வளோ வரும், 5 58 வரும். ஓகேவா, ஸோ 58 ஏழால் வகுத்து எவ்வளோ வரும், 8 7 56, மீதி எத்தனை நாள், 2 நாள். ஓகேவா, மீதி எத்தனை நாள், 2 நாள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொடுக்கப்பட்ட கிழமையோட என்ன செய்வோம், சாரி கொடுக்கப்பட்ட கிழமையோட என்ன செய்வோம், அந்த மீத நாட்களை கூட்டுவோம். ஓகேவா, கொடுக்கப்பட்ட கிழமை என்ன கிழமை, திங்கக்கிழமை. சரியா, அப்போ 0 வந்து திங்கள்னா 1 என்ன வந்துடும், செவ்வாய், 2 புதன். ஓகேவா, ஸோ ஆன்சர் புதன். புதன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஏப்ரல் 1, 2022 வந்து பார்த்தீங்களாக்கு என்ன கிழமை கொடுத்துருக்காங்க, வெள்ளிக்கிழமை. சரியா, ஆகஸ்ட் 15 அப்போ என்ன கிழமை, ஆகஸ்ட் 15 என்னது, சுதந்திர தினம். ஓகேவா, இப்போ ஏப்ரலில் கொடுக்கப்பட்ட தேதி என்ன செஞ்சுருவோம், கழிச்சிருவோம். ஏப்ரலில் முதல் எத்தனை நாள், 30 நாள். ஸோ 1 கழிச்சமாக்கு எவ்வளவு, ஏங்கன்னா இங்கே 1 கொடுத்துருக்காங்க அதனால் 1 கழிக்கிறோம். ஏப்ரலில் மீதி ஒரு 29, அடுத்து மேலே எத்தனை நாள், மேலே ஒரு 31 நாள், அடுத்து ஜூன், ஜூனில் எத்தனை நாள் வரும், 30 நாள் வருமா, அடுத்து ஜூலை 31, அடுத்து ஆகஸ்ட் எத்தனை நாள், 15 நாள். சரியா, ஸோ டோட்டலாக கூட்டினா எவ்வளோ வந்துடும், 16 மிச்சம் ஒரு 1 வருமா, டோட்டலாக கூட்டினா 136 வரும். ஓகேவா, 136னா 136 டிவைட் பண்ணுங்கள் பார்ப்போம், 7 வகுக்கணும். ஓகேவா, 1 7 மிச்சம் ஒரு 6 66, 9 7 63. ஸோ மீது எத்தனை நாள் வருது, 3 நாள் வருது, மீதம் 3 நாள். இந்த 3 எதாவது என்ன செய்யணும், இந்த கொடுக்கப்பட்ட கிழமையோட என்ன செய்யணும், கூட்டணும். ஓகேவா, ஸோ கொடுக்கப்பட்ட கிழமை எப்பயுமே என்ன செஞ்சுக்கிறோம், 0ன்னு எடுத்துக்கிறோமா. ஸோ 0 வந்து வெள்ளி, அப்போ 1 வந்து என்னது, திங்க, சாரி 1 வந்து பார்த்தீங்களாக்கும் சனி, 2 வந்து பார்த்தீங்களாக்கு என்ன வந்துடும், ஞாயிறு, 3 வந்து பார்த்தீங்களாக்கு என்ன வந்துடும், திங்கட்கிழமை. ஸோ 2022 சுதந்திரத்தை என்ன கிழமையில் வரும், திங்கக்கிழமையில் வரும். ஓகேவா, ஸோ ஆன்சர் திங்கள் எங்கே இருக்குது, இதுதான் ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். 2022 பிப்ரவரி 8 செவ்வாய்க்கிழமை எனில் 2022 உலக மக்கள் தொகை தினம் எந்த கிழமையில் அமையும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களாக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்களா இந்த தேதி டு இந்த தேதின்னு கொடுத்தாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்களாக்கும் இந்த ஒரு தினத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உலக மக்கள் தொகை தினம் என்னைக்கு, ஜூலை 11. ஓகேவா, ஸோ அப்போ பிப்ரவரி 8 ஜூலை 11 வரைக்கும் எத்தனை நாள் கணக்கு பண்ணணும். ஓகேவா, ஸோ பிப்ரவரியில் பார்த்தோமாக்கும் 8. ஓகேவா, இப்போ இங்கே ஒரு முக்கியமானது, பிப்ரவரிக்கு மொத்தம் எத்தனை நாள், 28 நாள். சரியா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்களாக்கும் சாதா வருஷம் தான், லீஃப் வருஷமாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சோம், எத்தனை நாள் வந்துடும், 29 நாள் வரும். ஓகேவா, இப்போ இங்கே சாதா வருஷம்ன்றதுனால 28 நாள் தான். ஸோ 28 மைனஸ் இங்கே எத்தனை நாள் கொடுத்துருக்கோம், 8. அப்போ 8 கழிச்சமாக்கு எவ்வளோ வந்துடும், 20 நாள் இருக்குன்னு பிப்ரவரியில். ஓகேவா, அடுத்து மார்ச், மார்ச்சுக்கு எத்தனை நாள், 31. அடுத்து ஏப்ரல், ஏப்ரல் எவ்வளவு, 30. அடுத்து மே எத்தனை நாள், 31. ஜூன் எத்தனை நாள், 30. சரியா, ஜூலை, இங்கே ஜூலை எத்தனை நாள் தான் கேட்டிருக்கோம், 11. சரியா, அப்போ 11 மட்டும் கூட்டினாலே போதும். ஸோ 3 இங்கே கணக்கு வச்சமாக்கு எவ்வளோ வந்துடும், 12 14 15. ஓகே, 15. ஸோ 153 153 ஏழால் வருத்தமாக்கு எவ்வளோ வந்துடும், 14 மிச்சம் 13. ஓகேவா, இங்கே கணக்கு வச்சமாக ஒரு 7 மீதம் 6 நாள் வரும், மீத நாள் எத்தனை, 6. இந்த மீத நாள் எதாவது என்ன செய்யணும், இதோட கூட்டணும். ஓகேவா, இதோட கூட்டணும். ஸோ கொடுக்கப்பட்ட கிழமை என்னது, 0 வந்து செவ்வாய்க்கிழமை. ஓகேவா, ஸோ 6 நாளை கூட்டணும், 1 வந்து என்ன வந்துடும், புதனா, 2 என்ன வந்துடும், வியாழன், 3 வெள்ளி, 4 சனி, 5 ஞாயிறு, 6 என்ன வந்துடும், அப்போ திங்கட்கிழமை. ஓகேவா, ஸோ இந்த வருஷம் உலக மக்கள் தொகை தினம் என்ன எந்த கிழமையில் வருது, திங்கட்கிழமையில் வருது. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். 2022 பிப்ரவரி 22 அன்று செவ்வாய்க்கிழமை எனில் 2024 பிப்ரவரி 22 என்ன கிழமை. ஓகேவா, நல்ல க்வெஸ்சன் தான். ஓகேவா, இப்போ இது ரொம்ப ஈஸியானதுங்க, 2 வருஷம் போகிறப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்னா
ஒவ்வொரு மாதமாக கண்டுபிடிக்கின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, வருஷம் விட்டு வருஷம் போகிறப்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு வருஷம்ன்றது எத்தனை நாள்னு சொல்லியிருக்கேன், 365. அதை எப்படி சொல்லலாம், 52 வாரம், சரியா, 52 வாரம் ப்ளஸ் எத்தனை நாள், மீதி ஒரு நாள். ஓகேவா, ஸோ நமக்கு தேவை எப்பயுமே என்ன செய்வோம், கணக்கில் மீத நாள் மட்டும்தான் எடுப்போம். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய மீத ஒரு நாளை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை ஏன் சொன்னேன்னா, 2022 பிப்ரவரி 22லேருந்து எங்கே கேட்டிருக்காங்க, அதே பிப்ரவரி 22 எவ்வளவு, 2024. ஸோ 2024க்கும் 2022க்கும் மொத்தம் எத்தனை வருஷம் வந்திருக்கும், 2 வருஷம் வருமா, ஓகே 2 வருஷம். அதை எப்படி சொன்ன வச்சுக்கோங்களேன், 2022லேருந்து, சரியா, இது கணக்கு வச்சமாக 2024 வரைக்கும் 2 வருஷம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், மீத நாள் ஒரு நாள், அப்போ 2 வருஷத்துக்கு 2 நாள். ஓகேவா, 2022 to 2024, சரியா, மீத நாள் பார்த்தீங்களா வெறும் 2 நாள் தான் வரும். சரியா, இந்த 2 நாள் தான் வரும், ஏன்னா ரெண்டுக்குள்ள வருஷ வித்தியாசம் பார்த்தீங்களாக்கும் 2 நாள். ஓகேவா, இப்போ இங்கே இன்னொரு கொஸ்டின் கேட்கணும், என்ன கொஸ்டின்னா, 2024 என்ன வருஷம், லீஃப் வருஷம். ஓகேவா, லீஃப் வருஷம், ஆனால் எத்தனை நாள் தான் கூட்டியிருக்கேன், ஒரு நாள் தான் கூட்டியிருக்கேன். ஒரு நாள் கூட்டியிருக்கேன்னா பிப்ரவரி 22 தான் வந்திருக்கு, பிப்ரவரி 29 தாண்டினதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும், ஒரு நாள் நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட்ட முடியும், சொல்கிறது புரியுதா. ஸோ அங்கே வந்து 2 நாள் கணக்கு வைக்க முடியாது, ஒரே நாள் தான் கணக்கு வைக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ 2 நாள் வரும். இப்போ இங்கே கணக்கு வச்சிங்களா, கேவலம் வந்துடும், செவ்வாயோட 2 நாள் கூட்டம் என்ன வந்துடும், 0 செவ்வாய், 1 வந்து என்ன வந்துடும், புதன் வந்துடும், 2 வந்து என்ன வந்துடும், வியாழன். ஸோ ஆன்சர் என்ன வரும், வியாழன். ஓகேவா, ஆன்சர் ஏ வியாழன். ஓகேவா, மறுபடியும் சொல்லிடுறேங்க, இங்கே 2024 பார்த்தீங்களாக்கும் பிப்ரவரி 29 தாண்டலை. ஓகேவா, நார்மலாக ஒரு சாதா வருஷத்துக்கு எத்தனை நாள் மீத நாள் வரும்னா, சரியா, ஒரு சாதா வருஷத்துக்கு 1 நாள் வரும். சரியா, அதே இது லீஃப் வருஷமாக இருந்துச்சாக்க எத்தனை நாள் கணக்கு பண்ணணும், 2 நாள் கூட்டணும். இந்த இடத்துல 2 நாள் கூட்டாமல் ஒரே நாள் தான் கூட்டியிருக்கேன், சொல்கிறது புரியுதாங்க, 2023 ஒரு நாள், 2024 ஒரு நாள் கணக்கு தான் வச்சுருக்கேன். ஏன் எங்கள் லீஃப் வருஷத்துக்கு 2 நாள் கூட்டலைன்னு சொன்னாக்கும், பிப்ரவரி 29 இன்னும் வரலை, சொல்கிறது புரியுது, அதுக்கு முன்னாடியே நின்றதுனால. ஸோ இங்கே 2 நாளை மட்டும்தான் கூட்டியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன வந்துடும், வியாழன். ஓகேவா, ஓகே, அடுத்தது, ஏப்ரல் 18 2022 திங்கட்கிழமை எனில் ஏப்ரல் 18 2062 என்ன கிழமை. ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க, பார்க்குறதுக்கு தான் வருஷம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மாணிக்கிருக்கும், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, ஏப்ரல் 18 2022, அதே ஏப்ரல் 18 2062. ஓகேவா, ஸோ டோட்டலாக ரெண்டுக்குள்ளே வித்தியாசம், வருஷ வித்தியாசம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளவு, 40 வருஷம் வித்தியாசம் வருதா, 40 வருஷம் வித்தியாசம் வருது. இப்போ நார்மலாக ஒரு வருஷம்னால எப்படி சொல்லுவோம், நம்ம ஒரு வருஷத்தை எப்படி சொல்லுவோம், 52 வாரம் ப்ளஸ் 1 நாள் சொல்லுவோமா, சாதாரண நாளில் மீத, சாதா வருஷத்தில் 1 நாள் மீத வரும். அப்போ 40 வருஷத்துக்கு எத்தனை மீத நாள் வந்திருக்கணும், 40 நாள் வந்திருக்கும், சொல்கிறது புரியுதாங்க, 40 வருஷத்துக்கு 40 மீத நாள் வந்திருக்கும். ஓகேவா, அடுத்து இப்போ இதுக்குள்ளே இந்த 40 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்களாக்கும் லீஃப் ஆண்டு எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், 4 வருஷத்துக்கு வந்திருக்கும். அந்த லீஃப் ஆண்டை ஃபுல்லாக பார்த்துருவோம், 2022க்கு அப்புறம் எங்கே வந்திருக்கும், 2024, அடுத்து ஒரு 28 32 36 40 44, அடுத்த என்ன வந்துடும், 48 52 56 60. ஓகேவா, அடுத்து என்ன வந்துருச்சு, 62 வந்துடுது. ஸோ டோட்டல் அங்கே பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா, டோட்டலாக 40 பை 4 போட்டாலே 10 வந்துடும், இருந்தாலும் நான் எண்ணி பார்த்துட்டேன். சரியா, எத்தனை வருஷம் வந்திருக்கு, 10. ஓகேவா, இந்த 10 என்னதை குறிக்குதுன்னா, 10 பிப்ரவரி 29 வந்திருக்கும், சொல்கிறது புரியுதாங்க, இந்த 40 வருஷத்தில் பார்த்தீங்களாக்கும் ஒரு 10 டைம் பிப்ரவரி 29 வந்திருக்கும், அது தான் அந்த 10 நாள். ஓகேவா, ஸோ 40 வருஷத்துக்கு நார்மல் டேஸ் கணக்கு வச்சமாக்கும், 40 நாள் லீஃப் நாள் அப்படின்னு கூட சொல்லுவோம் அதை. சரியா, பிப்ரவரி 29 என்ன சொல்ல, லீஃப் நாள்னு கூட சொல்ல, எத்தனை லீஃப் நாள் வந்திருக்கும், 10 லீஃப் நாள் வந்திருக்கும். ஸோ 10, ஸோ 10 கூட்டமாக எவ்வளோ வந்துடும், 50 வருமா, ஸோ ரெண்டையும் கூட்டமாக்கும், 50 அயலால் வருத்த எவ்வளோ வரும், 49, மீது எத்தனை நாள், 1 நாள். ஸோ ஆன்சர் இந்த 1 இருக்கா, இது என்ன செய்வோம், அடுத்து கொடுக்கப்பட்ட கிழமையோட கூட்டுவோம். ஸோ ப்ளஸ் 1 என்ன வந்துடும், திங்கள் ப்ளஸ் 1 எவ்வளோ வரும், செவ்வாய். ஸோ ஆன்சர் இங்கே வந்து பார்த்தீங்களா, என்ன கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை வரும். ஓகேவா, ஸோ ஆன்சர் செவ்வாய்க்கிழமை. ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் கணக்கு, எல்லா கணக்குமே கால அளவைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, ரொம்ப பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இருக்காது, கொடுக்கப்பட்ட தேதியை வந்து இந்த தேதி டு இந்த தேதி எத்தனை நாள், அதை 7 வகுக்க போகிறோம், கொடுக்கப்பட்ட கிழமையோட மீத நாட்களை கூட்ட போகிறோம், ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, ரொம்ப பேசிக், அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக் பார்ப்போம். ஓகே.